வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளின் விசேட தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம். முதலில் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபாவாகவும் இலங்கை ரூபாவில் 97 ரூபாவாகவும் இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. வளமை போன்று நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், ஆப்ஸுகள் மற்றும் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. ரியாத்தின் விமான நிலையத்தில் இனி போர்டிங் பாஸ் தேவையில்லை என்ற தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான சிறிய விளக்கம் ஒன்றை பார்ப்போம். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் இருக்கும் ஹிங்காலே சர்வதேச விமான நிலையத்தில் இனி போர்டிங் பாஸ் தேவையில்லை. அதற்கு பதிலாக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்பவர்கள் விமான நிலையத்தில் உங்கள் முகத்தை காட்டினால் மட்டும் போதும். இது புதிய பாஸ்போர்ட் ரபல் என்று சொல்லப்படுகின்றது. பரிசோதனை செயல்படுத்தும் முயற்சியாகும் என்றும் அதன் அமுலாக்கத்தின் மூலம் ரியாத் விமானிய நிறுவனம் போர்டிங் பாஸ் தேவையில்லாமல் அவர்களின் டிஜிட்டல் முகத்திரை மூலம் பயணிகளை அடையாளம் காண முடியும் என்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றனர். விமான நிலையத்தில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் ஸ்மார்ட் பாதை தீர்வு திறமையான பயோமெட்ரிக் சேர்க்கையை செயல்படுத்துவதாகவும் ஃபேஸ்போர்ட் கேமராவை பார்த்தால் பயணிகளை அடையாளம் கண்டு அவர்கள் தகவல்கள் கம்ப்யூட்டரில் சேகரிக்கப்பட்டு போர்டிங் பாஸ்களாக மாற்றப்படும். பயணிகளின் முகமே அவரது போர்டிங் பாஸ் ஆகிவிடும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதன் மூலம் ரியாத்தின் ஹிங்காலே சர்வதேச விமானிய பயணிகளுக்கு இதுபோன்ற புதிய சேவை வழங்க நாட்டிலேயே முதல் விமானியமாக மாறியிருக்கின்றது. இந்த விமானம் போர்டிங் பாஸ் சிஸ்டம் பயணிகள் ஏறும் நேரத்தை குறைந்தது 20% குறைக்கும் என்றும் இது பாதுகாப்பை மேம்படுத்தும் என்றும் நடைமுறைகளை விரைவுபடுத்தும் என்றும் விமான நிலையத்தில் பயணிகளின் அனுபவத்தை இன்னும் மேம்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. உலகளாவிய நிறுவனமான ஜிட்டா உடன் இணைந்து செயல்படுத்தும் இந்த ஸ்மார்ட் சேவை வாடிக்கைகள் திருப்தியை வலுப்படுத்துவதன் மூலம் ரியாத் விமானியத்தை ஸ்மார்ட் விமானியாக மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாகும் என்ற நிறுவனம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் சொல்லியுள்ளனர். சவுதி அரேபியாவில் டியூட்டி ரக்குகள், அவற்றுக்கான சரியான பாதை வலது பக்கமாக செல்லாமல் மாற்று பாதையில் இடது பக்கம் செல்வது போக்குவரத்து விதிமீறல் ஆகும். இதற்கு 3,000 to 6,000 riyal வரை அபராதம் விதிக்கப்படும் என்ற தகவல் வழங்கியிருக்கிறது. ஆகவே சாரதிகளாக பணியாற்றுவோர் இந்த விசேட தகவலை விசேடமாக கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். இல்லையென்றால் அபராதத்துக்குள் சிக்க வைக்கப்படுவீர்கள். அரிய நிகழ்வை இன்று நீங்கள் பார்வையிட முடியும். சூரிய குடும்பத்தின் முக்கிய கோள்களான வெள்ளி, வியாழன் ஆகிய இரண்டும் வான்வெளியில் இன்று செவ்வாய்க்கிழமை தொடக்கம் ஒரே நீர்கோட்டில் தோன்றும். இந்த அரிய நிகழ்வை குவைத்தில் உள்ளவர்கள் March 1 வரை வெறும் கண்களால் தெளிவாக பார்க்க முடியும். சூரியன் மறைந்த பிறகு இரண்டு கிரகங்களும் ஒன்றாக தோன்றும். இந்த அரிய நிகழ்வு விடியும் வரை தொடரும், தினமும் தொடரும் அல்ல என்று சொல்லப்படுகின்றது. இரண்டு கிரகங்களும் மில்லியன் கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ளன. ஆனால் இந்த நாட்களில் இந்த நிகழ்வை நீங்கள் தெளிவாக பெரிதாக அருகிலிருந்து பார்க்க முடியும். இந்த நிகழ்வுகள் ஆண்டுதோறும் நிகழ்ந்தாலும் இந்த ஆண்டு முன்பை விட திட்ட தெளிவாக பிரகாசமாக தெரிகின்றது. குறிப்பாக இந்தியாவில் இந்த காட்சி கடந்த சில நாட்களாக தெளிவாக பார்க்க முடிவதாகவும் சந்திரனும் இதே நூர்கோட்டில் தெளிவாக தெரிகின்றது. முதலில் சந்திரன் பெரிதாக தெரிகின்றது. அதன் அடுத்தபடியாக பின்னால் இரண்டு கிரகங்களும் சிறிய இடைவெளியில் அடுத்து அடுத்ததாக பார்க்க முடியுமென்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றனர். சவுதி அரேபியா வான்வெளியிலும் இதை பார்வையிட முடியும். இந்தியா மற்றும் இலங்கையிலும் பார்வையிட முடியும். சிறுமிகள் பாடசாலைக்கு செல்வதை தடுப்பதற்காக மர்ம நபர்கள் விஷம் வைத்து கொள்ள முயற்சி. ஈரான் நாட்டில் சிறுமிகள் பள்ளிகளுக்கு செல்வதை தடுப்பதற்காக மர்மர்கள் விஷம் வைத்து கொல்ல முயற்சி செய்துள்ளதாக அந்த நாட்டின் சுகாதாரத்துறை துணை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். தலைநகர் தெஹரான் அருகே கோபம் என்ற நகரம் உள்ளது. பழமை வாய்ந்த நகரமான இந்த நகரம் மதகுருமார்களின் தாயகம் ஆகும். இந்த நகரில் சிறுமிகள் பள்ளிக்கு செல்வதை மர்ம நபர்கள் சிலர் விரும்பவில்லை. இருப்பினும் விஷம் வைக்கப்பட்ட தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை. கடந்த ஆண்டு நவம்பர் பிற்பகுதியிலிருந்து 100 பள்ளி மாணவிகளிடையே சுவாச நச்சு வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்ட சில சிறுமிகளுக்கு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. விஷம் வைக்கப்பட்ட சம்பவம் வேண்டுமென்று செய்யப்பட்டவை இவ்வாறு அவர் கூறியிருக்கின்றார்.
இந்த நிலையில் அரசு செய்தி தொடர்பாளர் அலி பஹோதரி உளவுத்துறை மற்றும் கல்வி அமைச்சகங்கள் விசைத்தன்மைக்கான காரணத்தை கண்டறிய பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். சவுதி அரேபிய அமைச்சர் இதற்கு கண்டனம் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் பெண்களின் கல்வி இந்த காலகட்டத்தில் மிகவும் அத்தியாவசியமானது ஒன்று என்றும் இதேபோன்ற அடக்குமுறைகள் தொடர வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவும் பெண்களுக்கான உரிமைகள், குறிப்பாக சாரதிகளுக்கான வாகனம் ஓட்டுவதற்கான உரிமைகள் என்று பல்வேறு துறைகளில் பெண்களுக்கான பங்களிப்பை தற்சமயம் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மசூதிகளில் விசேட பாதுகாப்பு கடமையில் பெண்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். பல்வேறு சேவைகளை மன்னர் சல்மான் வழங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அலி சஃப்ரி சவுதி அரேபியா அபூர்த்தி நிதியம் விசிட சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பின் வாயிலாக சவுதி அரேபியா இலங்கைக்கு ஒரு தொகை உதவிகளை வழங்கியிருக்கின்றார்கள். இலங்கை அபிவிருத்திக்கு இதுவரை 424 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுத்த சவுதி அபிவிருத்தி நிதியத்துடன் இலங்கையின் விளைவர அமைச்சர் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றிருப்பதுடன் இலங்கையின் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சி, நிதிநிலைமைகள், எதிர்கால முன்னெடுப்புகள் தொடர்பில் சவுதி அரேபியா வளர்ச்சி நிதியத்துடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த சந்திப்பில் அலி சஃப்ரி கலந்து கொண்டிருக்கின்றமை அவதானிக்க முடிகின்றது. ஆசிய அரேபிய தாயிஃப் நகரில் பேராசிரியருக்கு விருது. சமுதாய தலைவர் பேராசிரியர் யவகருல்லா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தாயிஃப் தமிழ் தாவா சென்டர் சார்பாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். சவுதி அரேபியா தாயிஃப் நகரில் பேராசிரியருக்கான விருது சமுதாய தலைவர் தயிப் தமிழ் தாவா சென்டர் சார்பாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். தாமமுக தகவல் தொழில்நுட்ப அணி இந்த தகவலை வழங்கியிருக்கிறார். வளைகுடா நாடுகளுக்கான சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் குவைத் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் பல்வேறு சமூக அமைப்புகளால் அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. 230 மில்லியன் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண் இலங்கை விமானியத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 230 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் பெண்ணொருவரை விமானியத்தில் வைத்து கைது செய்ததாகவும் சுமார் 47 கிலோகிராம் போதைப் பொருளுடன் சுங்கப்பகுதியை கடக்க முற்பட்ட வேளையில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இவர் துபாய் ஊடாக எமிரேட் விமானத்தில் குறித்த பெண் பயணித்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அண்மை நாட்களாக இலங்கை விமானியங்களை பயன்படுத்தி இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் பிறை வெளிநாட்டவர் பின்பற்றக்கூடாது என்பது சவுதி அரேபியா உலமாக்களின் நிலைப்பாடு. முப்தி மென்க் அறிவிக்கின்றார். அவர் தொடர்பான சிறிய விளக்கம் ஒன்றை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் பிறை தென்பட்டால் வெளிநாட்டவர் அதை பின்பற்றக்கூடாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. இறைதூதுவர் அவர்கள் கூறுகின்றார், நீங்கள் பிறை கண்டதும் நோன்பு பெய்யுங்கள் என்றும் பிறை கண்டதும் நோன்பை விடுங்கள் என்றும் உங்களுக்கு வானில் மேகம் தென்பட்டால் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்றும் இப்னு உமர் அலி அறிவிக்கின்றார். மற்றொரு அறிவிப்பில் ரம்லான் பிறை என்று உள்ளது என்றும் சொல்கின்றார். நன்றி.